என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? வணக்கம், நான் விவேக் பேசுறேன். என் அன்பு ரசிக பெருமக்களே மற்றும் உலகமெல்லாம் இருக்கின்ற இசை பிரியர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். பிரார்த்தனை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதுவும் உலகத்தில் உள்ள பல கோடி ரசிக பெருமக்கள் ஒரே நேரத்தில் ஒரு காரியத்திற்காக வேண்டும் பொழுது அதனுடைய சக்தியே தனி. அது மூலமாக பலர் மீண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதுபோல் நம்முடைய எஸ்பிபி சாருக்காக நாம் ஒரு நிமிஷம் பிரார்த்திக்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு இந்திய நேரப்படி உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களாம் அவங்கவுங்க தேசத்தில் இந்திய டைம் மாலை 6 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அவர் மீண்டு வர வேண்டும். 1000 நிலவே வா என்று தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் 1000 பிறைகள் காண வேண்டாமா? இந்த மாதிரி அநியாயமாக இந்த கொரோனாவுக்காகலாம் பலியாக கூடாது அவர். ஆகவே அவருக்காக நாம் வேண்டுவோம். நன்றி. எஸ்பிபி சார், உலகம் முழுக்க வாழ்ற கோடிக்கணக்கான மக்களுடைய ஒரு மகிழ்ச்சிக்கு உங்களுடைய குரல் முக்கியமான காரணம். அந்த குரலை மறுபடியும் கேட்கணும். ஒரு 75 படத்தில் வில்லனாக நடித்த நான், 100 படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன்னா அதுக்கு பல முக்கியமான காரணம் இருக்குது. அதுக்கு உங்களுடைய குரல் வளம், நான் கதாநாயகனாக ஒரு 100 படத்தில் நடித்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதுகிறேன். மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, கொடியிலே மல்லிகைப்பூ, ஆண்டவனை பார்க்கணாமனுக்கு ஊத்தணும் சொல்லிட்டே போகலாம். அதனால் நீங்கள் பூர்ண குணமடைஞ்சு வரணும்னு புதுநலத்தோடு வாழ்த்துறேன், சுயநலத்தோடையும் வாழ்த்துறேன். சீக்கிரம் குணமடைஞ்சு வந்துடுங்க பாலு சார். நமஸ்காரம். நாளை மாலை 6 மணிக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து எஸ்பிபி சாருக்கு ஒரு மாஸ் ப்ரேயர் பண்ண போகிறோம். இதில் அவருக்கு எனர்ஜி கிடச்சி அவர் சீக்கிரமாக குணமானோம். நான் எல்லார்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ப்ரேயரில் நீங்கள் சேர்ந்துக்கணும். நம்ம அதில் ரொம்ப எனர்ஜி இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் வரணும். தேங்க்யூ. வணக்கம், நான் மனோபாலா. என் அருமை அண்ணா எஸ்பிபி அவர்களுடைய இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த அந்த ஃபோட்டோஸு, அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. அவர் பாடலில் எப்படி எத்தனை பேர் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்ததோ அதே விஷயம் இன்றைக்கி அவர் அங்கே வெட்டில் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நானும் அண்ணாவும் என்னோடு பாட்டு பாடுங்கள்னு ஒரு நிகழ்ச்சி ஜெயா டிவியில் பண்ணோம். அது வந்து மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய சக்ஸஸ். அப்போல்லாம் வந்து லிரிக்கை பற்றி நீ பேசு, பாடலை பற்றி நான் பேசுகிறேன்னு அவர் சொல்லுவார். உண்மையிலேயே அந்த மாதிரி கொடுப்பேன். அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அண்ணா மீண்டும் வந்து நம்மளுக்காக பாட போகிறார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சாய்பாபா கண்டிப்பாக அதில் இருக்கும். அண்ணா நீங்கள் மீண்டு வாங்க, கண்டிப்பாக வருவீங்க. பாலோ சீக்கிரமாக எழுந்து வா, உனக்காக காத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்வு வெறும் சினிமாவோடு முடிந்து போவதல்ல, சினிமாவோடு தொடங்கியதும் அல்ல. எங்கேயோ மேடை கச்சேரிகளில் நாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்த அந்த இசை நிகழ்ச்சி, அந்த இசை நமது வாழ்வாகவும் நமக்கு முக்கியமான வாழ்வுக்கு ஆதாரமாகவும் அமைந்தது. அந்த மேடை கச்சேரிகளிலே ஆரம்பித்த நமது நட்பும் இசையும், இசை எப்படி சுரங்களை விட்டு ஒன்றை ஒன்று பிரியாமல் இருக்கிறதோ அதே போல உனது நட்பும் என்னுடைய நட்பும், நமது நட்பு எந்த காலத்திலும் பிரிந்ததில்லை. நாம் சண்டை போட்டாலும் சரி, நம் இருவருக்குள் சண்டை இருந்தாலும் அது நட்பே,
சண்டை இல்லாமல் போன போதும் அது நட்பு என்பதை நீயும் நன்றாக அறிவாய், நானும் நன்றாக அறிவேன். அதனால் இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன், நீ நிச்சயமாக திரும்பி வருவாய் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது. அது நிஜமாக நடக்கட்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். பாலு சீக்கிரமா. 50 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் தன்னுடைய இனிமையான குரலாலே பாடி கோடி கோடி மக்களை மகிழ வைத்த மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் கொரோனால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அபாய கண்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு கேள்வி பண்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் தீவிர சிகிச்சையில இருக்கிற எஸ்பிபி அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இது ஒரு பொன் மாலை பொழுது, இந்தளம் உலகமே கேட்டு வியந்து போகின்ற ஒரு பாடல். பொன் மாலை பொழுது வைரமுத்து அங்குதான் குதிக்கிறான். பொன் மாலை பொழுது நீ பாடலாம், உனக்கு பொன் மாலை பொழுது வரக்கூடாது, பொன் காலை பொழுது வரும். பாலு, நான் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் கண்ணீர் விட்டுருக்கணும். 2 நாட்களாக நான் விட்ட கண்ணீர் என் கண்ணங்களில் வெளியும் பொழுது அதை துடைத்து துடைத்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட இந்த பதிவில் அது வந்துவிடக் கூடாது என்று நான் நிதானமாக பேச முயற்சிக்கிறேன். வந்துருடா, நான் வணங்குகின்ற பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, விண், வெளி அத்தனை உண்மை என்றால் நீ மறுபடியும் வருகிறாய், எங்களை எங்களோடு பழகுகிறாய், இன்னும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடுகிறாய், நீ ஒரு ஆண் குயில். வந்துடா பால். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.